அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ ராசியில் குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும், கன்னிராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும், மீனராசியில் சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. வரும் 10/4/2023 அன்னைக்கு புதன் பகவான் மீனராசியில வக்கரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார். வரும் 13/4/2023 அன்னைக்கு சூரியன் மீன வீட்டில இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார். வரும் 23/4/2024 அன்னைக்கு செவ்வாய் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். வரும் 24/4/2024 அன்னைக்கு சுக்கரன் மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு, டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு, எல்லா சிலபஸ்க்கும் வித் க்வெஸ்சன் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு, எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மீனராசி அன்பர்களுக்கு உங்க ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ருணரோக சத்ருஸ்தானாதிபதி ஆறாமிடத்து அதிபதி சூரிய பகவானும் வரும் 13ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசியிலேயே ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். அதே மாதிரி அஷ்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரங்கள் கொடுக்கக்கூடிய அஷ்டமாதிபதியான சுக்கரன் உச்சபலம் பெற்று உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். அப்போ 6, 8ஆம் இடத்து அதிபதிகள் நேரடியா உங்க ராசியிலேயே இருக்கும் காரணத்தினாலையும், ராகுவும் உங்க ராசியிலேயே இருக்கும் காரணத்தினாலையும் நிறைய நேரங்களில் மீனராசி அன்பர்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போகும். மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கும். அதனால எந்த ஒரு புதிய விஷயம் ஆரம்பிக்கிறீங்கனாலுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு எந்த முடிவையும் எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் நீங்களா முடிவெடுக்காம பெரியவங்க கிட்ட, குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் சனி பகவானோட சேர்க்கை பெற்று விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதனால உங்களுக்கு இந்த மாதத்துல தன வருமானம்ங்கிறது இருக்கும். ஏன்னா தன காரகனான குரு பகவான் உங்க தனஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கும் காரணத்தினால நிச்சயமா இந்த காலகட்டத்துல தன வருமானம் பொருளாதாரம்ங்கிறது இருக்கும். ஆனாலுமே ஏதாவது ஒரு வகையில தனஸ்தானாதிபதி விரயமோட்ச ஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால ஏதாவது ஒரு வகையில விரய செலவுகள்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை சுப செலவுகளை மாத்திக்க பாருங்க, விரயங்களை சுப விரயங்களை மாத்திக்க பாருங்க. குடும்பஸ்தான அதிபதி சனியோட சேர்க்கை பெற்றிருக்கார், அதுவும் விரயமோட்ச ஸ்தானத்துல. அப்போ குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே வெளிப்படுத்துவீங்க. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்க வேண்டியது அவசியம். யாருக்கும் அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க. சில நேரங்களில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். அதே மாதிரி சில நேரங்களில் நீங்கள் நல்லதா நினச்சி பேசினாலுமே அதை மற்றவங்க தவறாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் தேவைப்படும். யோசிச்சு பேச பாருங்க. வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம். சகோதர காரகன் செவ்வாய் அவர் 12ஆம் பாவகத்தில் சனியோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால சகோதர உறவுகள் கிட்டையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. முயற்சி ஸ்தானாதி சுக்கர பகவான் உங்க ராசியிலேயே உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கும் காரணத்தினால எதுவா இருந்தாலும் பாத்து
பார்த்துக்கலாம், என்னால் முடியுங்கிற உத்வேகம் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும், மன தைரியம் அதிகமாக இருக்கும். ஆனாலுமே பாசிட்டிவான நல்ல விஷயங்களுக்காக மட்டும் அந்த உத்வேகத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கிறது நல்லது. மற்றவங்களால் முடிக்க முடியாத சில கடினமான விஷயங்களை கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் எளிதாக செய்து முடிச்சிருவீங்க. ஆனால் சில நேரங்களில் தவறான சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும், அழகு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும், எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும், இசை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஊடகம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல அனுகூலங்கள், மேன்மையான சூழல் உண்டாகும். சமுதாயத்தில் உங்கள் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும், நல்ல புகழ் உங்களுக்கு கிடைக்கும். சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். குருவோடு சேர்க்கை பெற்று வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலேயே அமர்ந்து நீச்சமாகி உச்ச சுக்கரனோட சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்பட போறார். அப்போ வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில அசையும் அசையா சொத்து வாங்கறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும். பூமி, மனை, நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் இதையெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பாகவே கொடுக்கும். எப்படியும் செலவு இந்த மாதத்துல இருக்கத்தான் செய்யும். அந்த செலவை இந்த மாதிரி சுப விஷயங்களுக்காக, சொத்து சேர்க்கைக்காக நீங்க பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. அதாவது சுகபோகத்துக்கு காரகனான சுக்கிரனும் இந்த மாதத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். சுகஸ்தானாதிபதி 4ஆம் இடத்து அதிபதியும் வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்பட போறார். அப்போ நிச்சயமா 10ஆம் தேதிக்கு பிறகு நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு சொந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் பூமி பூஜை போடுவீங்க, ஒரு சிலர் கிரக பிரவேசம் செய்வீங்க, ஒரு சிலர் வீடு ஆல்டரேட் பண்ணுவீங்க. விவசாய துறைகளில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் இந்த மாத பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம், வளர்ச்சிங்கிறது இருக்கும். பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இந்த மாத துவக்க நாள் அன்னைக்கு கர்மத்தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்தில் அமர்ந்து குரு பகவானுடைய பாக்கிய பார்வையும் பெற்று சுகஸ்தானத்தை பார்க்கறது விசேஷம். குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும். உங்கள் பெயரையும் புகழையும் நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படுவாங்க. ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று படிப்பீங்க. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று படிக்கிறதுக்காகவோ வேலை செய்யறதுக்காகவோ இந்த மாதிரி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். 6ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் வரும் 13ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிலேயே இருக்கார். வரும் 13ஆம் தேதிக்கு பிறகு தனஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று சூரியன் சஞ்சாரம் செய்ய இருக்கார். அப்போ நீண்ட காலமாக வேலையில்லாத மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த மாதிரி, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி, உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும். ஆனாலுமே கடன், நோய் எதிர்ப்பு, பகைங்கிற விஷயம் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி வலுக்கக்கூடாது, 6ஆம் இடம் வலுக்கக்கூடாது. ஆனால் 6ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் வரும் 13ஆம் தேதிக்கு பிறகு உச்சபலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால கடன், நோய் எதிர்ப்பு, பகை அதிகரிக்கலாம். அதே மாதிரி 12ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று உங்க 6ஆம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால் நிச்சயமா பகை, எதிர்ப்பு, கடன், உடல்நல தொந்தரவுகள்ங்கிறது அதிகரிக்கத்தான் செய்யும். அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதலாவே கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. குறிப்பாக கடன் சார்ந்த விஷயத்திலையும் போக வேண்டாம், பெரிய அளவில் கடன் வாங்க வேண்டாம். கடன் கேட்டால் உங்களுக்கு கடன் கிடைக்கும், இருந்தாலுமே பெரிய அளவில் கடன் வாங்கி கடனில் சிக்காதீங்க. முக்கியமாக பகைவர்கள் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. ஒரு சிலருக்கு நண்பர்களே எதிரியாக மாறலாம், ஒரு சிலருக்கு துரோகிகள், எதிரிகள் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு கூடவே இருந்து குழி பறிக்கலாம். எதிரிகள் வகையில கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருந்துக்கோங்க. என்னதான் எதிரிகள் உங்களுக்கு தொந்தரவு தந்தாலுமே எதிரிகள் யாருங்கிறத இன்னும் கண்டறிந்து அவங்களை வெல்லக்கூடிய அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். சத்திரஸ்தானம் 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்க சுயஜாதகத்துல உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்தாலுமே சரி, கணவன் மனைவி சூஸ் பண்ணும் சமயத்தில், அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விசாரித்து திருமணம் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. குறிப்பாக கூட்டு தொழில் சார்ந்தவர்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கிறது நல்லது. கூட்டாளிகள் கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். அஷ்டமஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தினால நீண்ட காலமாக வராத பணம் இந்த காலகட்டத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும்.
கொடுத்துட்டு திரும்ப வராத பணம் உங்க கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி வெளிநாடு செல்லும் யோகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்நிய முதலீடுகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், அல்லது வெளிநாட்டிலேயே இருக்கணும், குடியுரிமை பெறணும், பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிஆர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அக்கியாதிபதி செவ்வாய் 12 இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால, அதுவும் சனி சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால, தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. தந்தை வர்க்கம் சார்ந்தவர்கள் கிட்டையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். அதே மாதிரி பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த அமைப்பு நிச்சயமா பாக்கியங்களை அனுபவிக்கிறதுலையும் தடங்கல்களை கொடுக்கும். தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்துல அமர்ந்து தொழில் ஸ்தானத்தையே திரும்பவும் பாக்குறார். அப்போ தன வருமானம் தொழில் வகையில உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய பிசினஸ் வைஸ் நீங்க நல்ல தன வருமானத்தை பெறுவீங்க. வேலையில ஒரு சிலருக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். எந்த மாதிரியான மாற்றம் வந்தாலும் சரி, அதை அப்படியே ஏத்துக்க பாருங்க. வரும் மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு இடமாற்றம் இருக்கும், ஒரு சிலருக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். அபாதிபதி சனி பகவான் 12 பாவகத்தில் மறைஞ்சிருக்கார், தனக்கு 2 இடத்துல இருக்கார். தன வருமானம் உங்களுக்கு இருக்கும், ஆனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். லாபம் வரும், அதுக்கேற்ற செலவுகளும் வரும். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுங்க, சுப செலவுகளை மாத்திக்க பாருங்க. இந்த மாதத்தில் 3 இடத்து அதிபதி கையெழுத்து பத்திரப்பதிவு இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கரகத்தும் வைக்கக்கூடியவர் சுக்கர பகவான். அதே சுக்கரன் தான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கார். அதனால யாருக்கும் முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அரசு வகையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனாலையும், வியாழக்கிழமை தினங்களில் குரு பகவான் வழிபாடு செய்யறதுனாலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தடங்கல்கள் அகலும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.